விமான நிலையம் இடையே நேரடி மெட்ரோ ரயில் சேவை இன்று முதல் ரத்து. விமான நிலையம் செல்வோர் ஆலந்தூர் வழியாக ரயில் நிலையத்தில் இறங்கி மாறி செல்லலாம் என்று அறிவிப்பு. சென்னையில் சவரனுக்கு 280 ரூபாயாக உயர்ந்த தங்கத்தின் விலை. ஆபரண தங்கம் சவரனுக்கு 53,800 விற்பனை. தமிழகத்தில் இன்று முதல் 5 நாட்களுக்கு கனமழை தொடரும் என வானிலை மையம் கணிப்பு. குமரி கடல் அருகே நீடிக்கும் வளிமண்டல சுழற்சியால் தென் மாநிலங்களில் மழைக்கு வாய்ப்பு. பஞ்சாப், ஹரியானா, பீகார், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசத்தில் வெப்ப அலை வீசும். இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. ஆந்திர மாநிலம் குண்டூர் அருகே லாரி மீது பேருந்து மோதி கோர விபத்து. இரு வாகனங்களும் தீப்பிடித்து எரிந்ததால் 6 பேர் உயிரிழந்தனர். சிங்கப்பூரின் புதிய பிரதமராக பதவியேற்கிறார் லாரன்ஸ் வாங். தமிழரான முரளி பிள்ளை சட்டம் மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சராக நியமனம். தமிழகம், கேரளா உள்ளிட்ட 5 தென் மாநிலங்களிலும் இந்த முறை பாஜக வெற்றியை பதிவு செய்வது உறுதி என அமித்ஷா நம்பிக்கை. நடந்து வரும் மக்களவைத் தேர்தலில் 400 அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்றும் பேச்சு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.